இந்த பிளஸ்ஸோ 2016 வந்திருக்கிற உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அநேகர் வந்து களைப்போடு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அவங்க காலையிலே கிளம்பியிருக்கலாம், இவ்வளோ நேரம் டிராவல் பண்ணி ஒரு சிலர் வந்து 5 மணிக்கு தான் வந்தாங்க. ஸோ களைப்போடு கூட இருக்கலாம், ஆனால் கூட ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது தேவன் புதிய பலனை தருகிறார். இந்த இதை ஸ்டான்ஸ் இந்த இதை இந்த வார்த்தையை நான் சொல்லுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு முன்பதாக இந்த கிஷான் வந்து அந்த பாட்டில் அந்த புது பலன் அடைந்துடுவான்னு சொல்லி லீட் பண்ணாப்புல, அப்போ ஆண்டவர் வந்து உண்மையாக உணர்த்தினார். ஸோ தேவன் நம்மளை பலப்படுத்துகிறார். ஆகினால இந்த வெளியில் எல்லா கலப்பையும் நம்ம மறந்து ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் காத்திருந்து இந்த ஆயத்த செய்தியை நம்ம கேட்கும் பொழுது தேவன் உண்மையாகவே நம்மளை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள்கிட்ட நான் கேட்டேன்னா நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க அந்த கேம்புக்குன்னு சொல்லி நான் கேட்டேன்னா, ஒரு சிலர் சொல்லலாம் என்னுடைய நண்பர் என்னை இன்வைட் பண்ணாங்க அதனால் வந்தேன்னு சொல்லலாம். ஒரு சிலரும் சொல்லலாம் என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க அதனால் நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லலாம். ஒரு சிலர் சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட நபர் என்னை ரொம்ப விரும்பி அழைத்தார் அதனால் வந்திருக்கிறேன். ஒரு சில பெண்கள் சொல்லலாம் நான் 3 நாள் சமைக்க வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லி வந்திருக்கலாம். ஒரு சிலர் வந்து ஒரு வீட்டிலே இருக்கிற மாதிரி ஹாலிடேஸில் எங்கேயுமே போகலையா, நம்ம திருச்சிக்கு போயிட்டு வரலாம், ஒரு அவுட்டிங்காக இருக்கும், நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டுலாம் வரலாமே சொல்லி யோசித்து வந்திருக்கலாம். ஒரு சிலர் வந்து உண்மையாகவே ஆண்டவர் உங்களை பாரப்படுத்தி இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கலாம். ஒரு சிலர் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ரொம்ப சோர்ந்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை என்னை உயிர்ப்பிக்க மாட்டாரா, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு கூட இந்த இடத்துல நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், நிச்சயமாகவே தேவன் ஒரு திட்டத்தோடு நோக்கத்தோடு கூட தான் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். God has brought you with a perfect plan and purpose. நிச்சயமாகவே தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இந்த 2016 வந்து நம்மளுக்கு நம்முடைய இயக்கமானது பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் ஆண்டு சொல்லி நியமித்திருக்கிறது. நம்ம தீம் கூட அதுதான், எழுப்புதல் ஆண்டு. நம்முடைய தேசத்தில் எல்லாருக்குமே நம்முடைய தேசத்தில் நம்முடைய நாட்களிலே பெரிய எழுப்புதலை காண வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு வாஞ்சை. அப்படிப்பட்ட நாட்களை நம்ம காண வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். திடீர்னு எழுப்புதல் தேசத்தில் உண்டாகிவிடாது, திடீரென்று நம்முடைய இயக்கத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகிவிடாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானால்தான் நம்ம தேசத்திலேயோ நம்முடைய இயக்கத்திலேயோ நம்ம சபைகளிலேயோ நம்முடைய வசிக்கும் இடங்களிலேயோ நம்ம எழுப்புதலை காண முடியும். ஒருவேளை நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே நம்ம ஆதியிலே கொண்டிருந்த அந்த உற்சாகம் காணப்படாமல் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வேத தியான வாழ்க்கையிலே அந்த ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். ஆதி நாட்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாட்களில் நாம் இருந்த அந்த ஆர்வம், அவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வம் ஒருவேளை நம்மளத்தில் குறைந்திருக்கலாம். ஊழிய பாதையிலே நம்முடைய ஈடுபாடு ஒருவேளை குறைந்திருக்கலாம். அந்த நாட்களில் ஒருவேளை நம்ம வந்து லீவ் போட்டு கூட என்ன பண்ணிருக்கலாம், மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுது, சில நேரத்தில் நம்மளுக்கு லீவ் கிடைச்சா போகலாம், எல்லாம் நல்ல சௌகரியமாக நம்ம இருந்துச்சுன்னா நம்ம ஊழியத்துக்கு போகலாம். இல்லைன்னா ஒரு எக்ஸ்கியூஸ் யூஸ் சொல்லலாம், ஆனால் இன்றைக்கி லீவ் கிடைக்கல பிரதர், நான் வர முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அப்போ எதையாவது ஒரு சாக்கு போக்கு நம்ம சொல்லி நம்ம தட்டி விடுறோம். இப்படி பல விதமான நம்முடைய ஈடுபாடு வந்து குறைந்திருக்கலாம். ஆனால் தேவன் இந்த நாளிலே உங்களை இந்த இடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு சொல்லி நான் முதலே சொன்னேன். பெரிய எழுப்புதலை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன், என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உண்டு பண்ண வேண்டும் சொல்லி ஒரு இது அப்படிப்பட்ட வாஞ்சியோடு கூட இந்த இடத்துல நம்ம காணப்படுவோம். ஆனால் தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய இந்த கேம்பில் நம்மளுக்கு தேவன் செய்ய முடியும். ஒரு சிலர் வந்து புதிதாக இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை குறித்து ஒருவேளை ஒரு வருடத்திற்குள்ளாக நான் அறிந்து கொண்டேன், இதுதான் இந்த ஃபஸ்ட்டு கேம்ப்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஒரு சிலர் வந்திருக்கலாம். அதனாலே ஒரு சில காரியங்களை நம்முடைய இயக்கத்தின் அந்த முந்தின நாட்களின் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு திரும்ப நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். அந்த நாளிலே நம்ம பார்த்த எழுப்புதல் அதை குறித்து நம்ம கேள்விப்படும் பொழுது உண்மையாகவே நம்மளுக்கும் ஒரு உற்சாகம் உண்டாகும். 1960-70 ஆண்டுகளிலே தான் நம்முடைய சதர்ன் இந்தியாவில் வந்து தென்னக இந்தியாவில் வந்து பெரிய எழுப்புதல், அன்யூஷுவல் ரிவைவல்
அசாதாரணமான எழுப்புதல் உண்டானு சொல்லி நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அநேக இயக்கங்கள் உருவானது. நம்முடைய இயக்கமும் அந்த நாட்களிலே உருவான ஒரு இயக்கம்தான். ஒரு சில நபர்களாக, ஒரு சில பொறியியல் கல்லூரி மாணவர்களாக காரைக்குடி அழகப்பா இன்ஜினியரிங் கல்லூரியிலே கூடி ஜபித்த அந்த நாட்கள். சகோதரன் அங்கிள் ஸ்டான்லி அங்கிள், லைனல் அங்கிள்லாம் அந்த ப்ரேயர் குரூப்பில் உண்டு. 1963 68 வரைக்கும் ஸ்டான்லி அங்கிள் வந்து அந்த ஜபக்குழுவை லீட் பண்ணாங்க. 68 வரைக்கும் லைனல் அங்கிள் லீட் பண்ணாங்க. இப்படியாக அந்த சிறு ஜபக்குழு வந்து அந்த கல்லூரியிலே கூடி தினமும், அனுதினமும், வாரத்துக்கு ஒரு முறை கூட இல்லை, அனுதினமும் ஈவினிங்கில் வந்து அவங்க புதர்களை போய் அழுது ஜெபித்து, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஜெபக்குழுவை அவங்க ஆரம்பித்து அநேக ஆண்டுகள் நடந்து கொண்டிருந்தது. அவங்களுக்கு கிடைக்கிற சண்டேல என்ன பண்ணுவாங்களா, பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு சென்று கைப்பிரதி ஊழியங்கள், அங்கே இருக்கிற அந்த குஷ்நோய்களை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்வது, இப்படியாக அநேக ஊழியங்களை அவர்கள் செய்து அந்த சண்டேயை அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க. லைனலுக்கு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு சண்டே தான் ஸ்பெஷல் மீல், அந்த ஸ்பெஷல் மீல் கூட அவங்க வந்து ஃபோர்கோ பண்ண வேண்டியதாயிருச்சு ஊழியத்துக்காக. இப்படியாக ஆண்டவருக்காக தியாகத்தோடு கூட அந்த ஜபக்குழு வந்து அந்த ஊழியங்களிலே ஈடுபட்டது. அப்படியாக அந்த ஜபக்குழு வந்து வலுவடைந்து ஒரு நாளில் வந்து ராமேஸ்வரம் பகுதிக்கு நம்ம சொல்லி ஊழியம் செய்யலான்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி போனாங்க. அங்கே நடந்த காட்சிகளை அவர் பார்த்து அந்த மக்கள் வந்து எவ்வளோ பரிதாபமான நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை பார்த்து பாரப்பட்டு, நம்ம இந்திய தேசத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் சொல்லி அவர்கள் வந்து தேவன் அவர்களை பாரப்படுத்தினார். 30 பேராக கூடி 3 உபவாசித்து ஜபித்தார்களாம். அந்த நாளிலே தேவன் அவர்களுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இசைக்கியல் 34:26 இதான் நம்முடைய பிளெஸ்ஸிங். அந்த வேர்ட், அந்த பிளெஸ்ஸிங் வந்து உருவான அந்த வசனம் தான். There shall be showers of blessing சொல்லி இசைக்கியல் 34:26. அதே போல புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 1:8 தேவன் கொடுத்தார், நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லி. இப்படியாக தேவன் அவர்களை அந்த குழுவை பாரப்படுத்தினார். உலகம் எங்கும் போய் சாட்சிகளாக இருக்கணும் சொல்லி தேவன் அவர்களை பாரப்படுத்தினாலே அது ஒரு இயக்கமாக 1971 உருவெடுத்தது. 1960 ஆரம்பித்த அந்த ஜபக்குழு, 63 ஆரம்பித்த ஜபக்குழு இப்போ 1971 ஒரு இயக்கமாக அது மாறியது. அந்த நாளிலே பிளெஸ்ஸிங் யூத் மிஷன் சொல்லி அதை வந்து கூப்பிடல, அது வந்து ஃபுல் காஸ்பல் யங் மென் அசோசியேஷன் சொல்லி அதை அழைத்தாங்க. அது பிற்பாடு 1987 தான் அதை பிளெஸ்ஸிங் யூத் மிஷன் சொல்லி அதை பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஏன்னா ஃபுல் காஸ்பல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவேளை பெண்டிகாஸ்டல் பீப்புளுக்கு மாத்திர தான் அது இந்த ஊழியன்னு சொல்லி சிலர் வந்து அதை புரிந்து கொண்டாங்க. அதனால் எல்லா மக்களுக்குமே ஒரு எழுப்புதல் வந்து எல்லாருக்குமே வேணும்னு சொல்லி, எல்லா சபைகளுக்கும் நம்ம சொல்லணும்னு சொல்லி, இன்டர் டினாமினேஷனெல்லாம் நம்ம இருக்கணும்னு சொல்லி 1987 பிளெஸ்ஸிங் யூத் மிஷன் சொல்லி அதை பெயர் மாற்றம் செய்தார்கள். அதோட பாடல் நேரத்திலே சகோதரன் கிஷான் சொன்னது போல, வாலிபர் நடுவில் எழுப்புதல், வாலிபர் மூலம் தட்சேதி பணி, இதுதான் நம்முடைய இயக்கத்தின் கோஷம். அந்த காலத்தில், இப்போ வந்து பிளெஸ்ஸோ நம்ம சொல்கிறோம், அந்த காலத்தில் வந்து பிளெஸ்ஸிங் ரிட்ரீட் சொல்லி 1971 அதை ஆரம்பித்தாங்க பண்டிதர் கார்டன்ஸில். 1972 இருந்து அது பிளெஸ்ஸோ, பிளெஸ்ஸோன்னு சொல்லும்போது பிளெஸ் ஓ லார்ட், அது அர்த்தம் வந்து பிளெஸ் ஓ லார்ட். ரிவைவோன்னு சொல்லி பெண்களுக்காக ஒரு உயிர் மிச்ச கூட்டம் நடைபெற்றது, ரிவைவர்ஸ் ஓ லார்ட், அதாவது ரிவைவோ பெண்களுக்காக, பிளெஸ்ஸோன்னு சொல்லி ஆண்களுக்காக இப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பிளெஸ்ஸோனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா, தற்பரிசோதனை நேரங்கள். எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது, அந்த பிளெஸ் அட்டன் பண்ண அந்த நாட்களிலே தற்பரிசோதனையில் வந்து பேப்பர் கொடுத்து இல்லைனா சில காரியங்களை அவங்க சொல்லி தனியாக ஜபித்து அவனுடைய சமூகத்தில் கதறுவதற்கு ஒரு நேரம் கொடுப்பாங்க. அந்த நேரம் தான் உண்மையாகவே பயங்கரமாக இருக்கும். எல்லாரும் அழுது புலம்பி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, இது மற்ற இயக்கங்களெல்லாம் காணப்படலை, நம்முடைய இயக்கத்தில் மிகவும் சிறப்பான அம்சம் செல்ஃப் எக்ஸாமினேஷன் டைம், தற்பரிசோதனை நேரம், இது வந்து ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருந்தது. அடுத்தது மிகவும் முக்கியமான, மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், ஆவியானவரின் அபிஷேகம். அநேகர் வந்து ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அது அந்த செஷன் வந்து அப்படியே பரலோகம் கீழே இறங்கினது போல இருக்குமா, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க.
அநேக ஆண்டோடைய ஊழியக்காரர்கள் வந்து அந்த நம்முடைய கேம்ப்ல அந்த பிளஸ்ஸோல ஆண்டவர் அபிஷேகத்தை பெற்றுக்கிறாங்க. சகோதரன் மோகன் சிலாசரஸ் கூட லைனல் அங்கிள் லீட் பண்ணும்போது தான் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படியாக அநேகர் வந்து ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதோடு கூட இந்த வார்த்தைகள் சத்தியங்கள் வந்து நல்ல ஸ்ட்ராங் பைபிள் டீச்சிங் அந்த நாட்களில் உண்டு. ஆழமான வேத போதனைகள் அந்த நாட்களில் கொடுக்கப்பட்டது. அடுத்தது மிஷினரி சேலஞ்ச், இதுவும் ஒரு சிறப்பான அம்சம். மிஷினரி சவால் நேரத்தில் வந்து அநேகர் வந்து தங்களுடைய வாழ்க்கையை மிஷினரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இப்படியாக மிகவும் சிறப்பாக நம்முடைய பிளஸ்ஸோ அந்த நாட்களில் காணப்பட்டது. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஜெபக்குழுவிலிருந்து ஒரு பெரிய இயக்கம் உருவானதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், இந்த இடத்துல நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், ஒருவேளை நான் பல ரீசன்ஸ் நான் சொன்னேன், பல ரீசன்ஸில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் தேவன் வந்து ஒரு நோக்கத்தோடு கூட தான் அந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கார், ஏதோ ஒரு நோக்கம். நீங்கள் நினைக்கலாம், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1974 வந்து பிளஸ்ஸோ, அந்த பிளஸ்ஸோவில் சகோதரன் மைக்கேல் அப்படின்னு சொல்லி ஹூப்ளியிலேருந்து, கர்நாடகா ஹூப்ளியிலேருந்து ஒரு சகோதரன் வந்து நம்ம பிளஸ்ஸோ தஞ்சாவூர் பண்டிதர் கார்டன்ஸில் அட்டன் பண்ணாங்களாம். அந்த 1974 பிளஸ்ஸோவில் அவங்க அட்டன் பண்ணி அந்த நாளில் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய பாரத்தோடு கூட அந்த பிளஸ்ஸோ எடுத்து கடந்து சென்றாங்களாம். ஏதாவது ஆண்டவருக்கா நான் செய்யணும், ஆண்டோட ஊழித்தனை ஏதாவது ஒரு வகையில் செய்யணும்னு சொல்லி ஒரு பெரிய பாரத்தோடு கூட அந்த இடத்தோடு கடந்து சென்றாங்களாம். அவங்க ஹூப்ளியில் போயிட்டு அவங்க வந்து ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து ஆண்டோட ஏற்றுக்கொண்டவங்க. ரெண்டு சின்ன பிள்ளைகள் சண்டை போடுறதை பார்த்தாங்களாம். ரொம்ப சண்டை போடும்போது அந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் அட்வைஸ் பண்ணி அவங்க சொல்லும்பொழுது அந்த பிள்ளைகள் கேட்டுச்சான். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சான், சரி சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம ஊழியம் செய்யலாம், நம்ம சொன்னால் அவங்க கேட்குறாங்க, நம்ம அவங்களுக்கு சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்காக சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி ஆரம்பித்தாங்களாம். அந்த சகோதரன் அவங்களுக்காக ஜோம்ன ஆரம்பித்தாங்களாம். ஆவின் அபிஷேகத்துக்காக ஜோம்ன பொழுது நிறைய பிள்ளைகள் வந்து ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்களாம். ஆவின் அபிஷேகம் மாத்திரம் இல்லை, அநேக ஆவியின் வரங்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்களாம். பெரிய ஒரு எழுப்புதல் அந்த சிறுவர் மத்தியில் காணப்பட்டதான். அவங்க நேரம் அவங்க வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் பேரண்ட்ஸை சொன்னாங்க. பேரண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ப முடியல, இப்படி ஒரு பெரிய மாற்றம். ஸோ அவங்களெல்லாம் ஆண்டவர் வந்து உற்சாகப்படுத்தினார். ஸோ என்ன பண்ணாங்க, ஹூப்ளியிலிருந்து அடுத்த வருடங்களில் இருக்கிற எல்லா பிளஸ்ஸோக்கும் ரிவைவோக்கும் அங்கிருந்து அநேக பெரியவர்களை அவர்கள் அழைத்து வருவதற்கு அது பிரயோஜனமாக இருந்ததுதான். அவர்களெல்லாம் வந்து அதை அட்டன் பண்ணாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. 1974 தான் இது நடந்தது. 1977 கன்னட மொழியில் நம்முடைய பிளெஸ்ஸிங் பத்திரிகை வெளிவந்ததான். ஒரு 3 இயர்ஸில் பாருங்கள், பெரிய மேகசினே நம்ம வந்து கன்னட மேகசினில் வந்து வருவதற்கு அது அந்த நபர் வந்து காரணமாக இருந்தார். அதை தொடர்ந்து 1980 வந்து முதலாவதாக பைபிள் ஸ்டடி ப்ரோக்ராம், வேதப்பாட திட்டம் அங்கே நடத்தப்பட்டது. 1987 வந்து அங்கேயே ஹூப்ளியிலே ஒரு பிளஸ்ஸோ நடத்தினாங்க. 1988 அதே ஹூப்ளியிலே ரிவைவோ நடத்தினாங்களாம். 1988-90 அந்த 2 வந்து ஸ்டான்லி அங்கிளும் லில்லியன் ஸ்டான்லி ஆண்டியும் அந்த ஹூப்ளிக்கே போயிட்டாங்க. போய் அங்கே அந்த ஊழியத்தில் அவங்க கவனித்து அவங்கள உற்சாகப்படுத்தி அதை தொடர்ந்து 89 வந்து ஃபர்ஸ்ட் மிஷினரி கன்வென்ஷன் அங்கே நடத்துனாங்க. 1994 அடுத்த செகண்ட் மிஷினரி கன்வென்ஷன். இப்படியாக அந்த கர்நாடகாவில் போய் அந்த ஆண்டவர் ஊழியத்தை செய்வதற்கு பெரிய ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். அதை தொடர்ந்து ஹூப்ளியிலேருந்து அப்படி அல்னாவர் ஒரு பகுதி, எல்லாப்பூர், பிஜாப்பூர் இப்படி சொல்லி அநேக பணித்தளங்களை உருவாக்குவதற்கு அது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த ஒரு நபர் மூலமாக பாருங்கள் அந்த அந்த மாநிலத்திலே ஹூப்ளி பகுதியிலே பெரிய ஒரு எழுப்புதல். இப்பொழுது ஒருவேளை அவர் வந்து நம்முடைய அல்பிறகு மிஷினரி முழுநேர மிஷினரியாக நம்முடைய இயக்கத்தில் இணைந்து ஊழியம் செய்து இப்பொழுது தனியாக ஒரு ஆலயம் சபையை வைத்து பெரிய ஒரு சபையை அவர் கவனித்து கொண்டு வருகிறார். இப்படியாக தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்த நோக்கத்தினால தான் அவர் அந்த 1974 பிளஸ்ஸோக்கு தேவன் அவர்களை கொண்டு வந்தார். அதே போல் இந்த நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ஏதாவது ஒரு நோக்கம் வைத்திருக்கலாம். ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி, அந்த சகோதரனுக்கு வந்து சில்ட்ரன் மினிஸ்ட்ரி தேவன் செய்வதற்கு பலன் கொடுத்தார். இப்படியாக ஏதாவது ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் சொல்லி தேவன் அவரை பாரப்படுத்துவது போல இந்த நாளிலும் தேவன் உங்களை நிச்சயமாக பாரப்படுத்துவார். ஆகையினாலே நம்ம இந்த முகாமில் கலந்து கொள்ளும் பொழுது ஜபத்தோடு காத்திருப்போம். ஒவ்வொரு செஷனுக்கும் நம்ம வரும்போது ஜபத்தோடு வருவோம். ஆண்டவரே என்னோடு நீர் பேசும், என்னை நீர் பாரப்படுத்தும், நீர் என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லி விரும்புகிறீரோ
அதை நான் செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னோடு கூட பேசுன்னு சொல்லி ஒரு ப்ரேயர்ஃபுல்லாக நம்ம அந்த இடத்துல வருவோம், ஜபத்தோடு கூட நம்ம காணப்படுவோம். அடுத்தது கருத்தாய் வேத வசனங்களை நாம் கவனிப்போம். ஒவ்வொரு செஷன்லையும் ஆண்டோட வார்த்தையை சொல்லும் பொழுது, ஆண்டோடைய வார்த்தையை அவங்க பகிர்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டோடைய செய்தியை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த வசனங்களை குறிப்பிடும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், அந்த வசனத்தை கருத்தாய் வாசிக்க வேண்டும். இந்த மூன்று காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஜபத்தோடு நம்ம காத்திருப்போம், கருத்தாய் வேத நம்ம கவனிப்போம், பரிசுத்தமாய் காணப்படுவோம். முதல்ல நம்ம ஜபத்தோடு காணப்படுவது எப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். வெயிட் இன் காட்ஸ் பிரசன்ஸ் ப்ரேயர்ஃபுல்லி. ஜபமே எழுப்புதலுக்கு முதல் படி. ப்ரேயர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ரிவைவல். நம்மளுக்கு எல்லாரும் தெரியும், சவுத் கொரியாவில் அந்த பால் யாங்கிச்சோட ரிவைவல், சிறு சிறு ஜபக்குழுக்களாக உருவாக்கி அதன் மூலமாக பெரிய எழுப்புதலை அவங்க சவுத் கொரியாவில் பார்த்தாங்க. அதே போல் ஜபத்தை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரேயர் தான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்திலே ஒரு சோர்வு காணப்படலாம். ஒரு பைபிளில் ஒரு ரெஃபரன்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் எடுத்து வாசிங்க. ரோமர் 8:26. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒருவேளை நம்மளுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே எல்லாருக்கும் ஒரு வாஞ்ச வரலாம், ஆண்டவருக்காக நான் நல்லா ஜெபிக்கணும், நம்மளை ஜெப வாழ்க்கையில் பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும் சொல்லி நீங்கள் ஒரு வாஞ்சிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கெல்லாம் ஒரு சோர்வு இருக்கலாம், ஐயோ நான் ஜெபிக்கிறதுல நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன்னு, அதிகமாக ஜெபிக்க முடியலையே, அந்த கடந்த அந்த ரசிக்கப்பட்ட நாளில் இருந்த ஜெப ஆர்வம் நம்மகிட்ட இல்லையேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு உதவுவது மாத்திரமல்ல நான் உனக்காய் ஜெபிக்கவும் செய்வேன். ஆண்டவர் நம்மோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஒருவேளை நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருப்போமானால் அந்த சோர்வுகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகையினாலே ஒருவேளை அப்படிப்பட்ட நபர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா, நிச்சயமாகவே இந்த முகாமில் விட்டு நம்ம போகிறதுக்கு முன்பாக எப்படியாவது ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு செஷன் இருக்குது. அந்த நேரத்தில் எப்படியாவது ஆண்டு ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி அப்படி ஒரு வாஞ்சியோடு கூட காத்திருப்போம். ஒருவேளை ஆண்டவர் வந்து அதுக்கு முன்பதாகவே உங்களை ஆண்டவர் வந்து அபிஷேகிக்கலாம், ஏதோ ஒரு செஷனில், பாடல் வேலையிலையோ இல்லை வர்ஷிப்லேயோ ஏதாவது ஒரு நேரத்தில் கூட ஆண்டவர் வந்து உங்களை ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள நடத்தலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னெல்லாம், நம்மட வாஞ்சை, ஜபத்தை குறித்து ஒரு வாஞ்சை, நல்லா ஜபிக்கணும், நான் ஜப வீரனா மாற வேணும்னு சொல்லி நீங்கள் வாஞ்சியோடு கூட காத்திருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே உங்களை இந்த முகாமை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஆகினாலே ஒவ்வொரு செஷனுக்கு நம்ம வரும்பொழுதும் ஜபத்தோடு கூட கலந்து கொள்ளலாம். இரண்டாவது, கருத்தாய் வேத வசனத்தை நம்ம கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு செஷன் வரும்போதும் ஒருவேளை ஏதாவது ரெஃபரன்ஸ் சொன்னாங்கன்னா நீங்கள் அதை வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க, அதை எடுத்து வாசிங்க. ஒருவேளை அது ஆண்டவர் உங்களோடு பேசுவார், ஆனால் அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் இந்த டேட்டை கூட நீங்கள் போடலாம், எந்த டேட் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். இப்படியா நீங்கள் அதை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். ஏனென்றால் இந்த வார்த்தை, இந்த வேதாமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு கிட்டத்தட்ட 40 எழுத்தாளர்களால் எழுதப்பட்டது. அதை வந்து 2 தீமோத்தேயு 3:16 பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி இந்த பகுதியில் பார்க்குறோம். இன்னொரு வசனம் வந்து 2 பேதுரு 1:21 பார்க்குறோம். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் சொல்லி போட்டிருக்கு. அதனால ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுத்தாளர்கள் எழுதினார்கள். தேவனுடைய வார்த்தைகள் வந்து சாதாரண வார்த்தை அல்ல, அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, அது கிரியை செய்கிற வார்த்தை, நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, நம்மை சவாலடைய செய்கிற ஒரு வார்த்தை, சாதாரண வார்த்தை அல்ல. அதனால் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பயபக்தியோடு கூட கவனமாய் அதை வாசிக்கும் பொழுது
அந்த ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாகவும் தேவன் நம்மோடு கூட பேசுவார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குவதற்கு அது காரணமாக இருக்கும். நமக்கு புரியாத அநேக காரியங்களை வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளுக்கு விளக்கி காட்டுவார். நோ ஒன் கேன் எக்ஸ்பிளைன் பெட்டர் தென் அன் ஆத்தர். ஒரு புக்கை வந்து நம்மளுக்கு வந்து படிக்கிற காலேஜ் டேஸில் வந்து ஏதாவது ஒரு புக்கு வந்து நம்ம டீச் பண்ணுவாங்க, ஆனால் அந்த ஆத்தர் எழுதின அந்த அதே ஆசிரியர் வந்து டீச் பண்ணுறது வேற, இன்னொருத்தர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேற. அதே தான் நம்முடைய வேத வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள அவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் அதை அருமையாக விளங்க செய்வார். ஆகினாலே அப்படிப்பட்ட அனுபவத்தை நான் எப்படியா பெற்றுக்கொள்ளணும், ஒருவேளை நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா அதை புதுப்பித்துக்கொள்ளணும். அவனுடைய வார்த்தையிலே தியானிப்பதிலே வாசிப்பதிலே ஒருவேளை சோர்வு நம்மளுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்குமானால் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எழுப்புதலை உண்டாக்கும், வசனங்களை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கும் சொல்லி நம்ம ஜபத்தோடு காத்திருப்போம். கவனமாய் வசனங்களை நம்ம கவனிப்போம், தேவன் கிரியை செய்வார். ஆகினால ஒவ்வொரு செஷனுக்கு நம்ம வரும்பொழுது வசனங்களை வாசிக்கும் பொழுதும் அதை தியானிக்கும் பொழுதும் கவனமாய் அதை செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கருத்தாய் நம்ம வந்து ஜெபிக்க வேண்டும், அடுத்தது கவனமாய் வசனத்தை வாசிக்க வேண்டும். மூன்றாவது கடைசியாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னென்றால் பரிசுத்தம். பரிசுத்தத்தோடு காணப்படுவோம். ஸ்டே இன் காட்ஸ் பிரசன்ஸ் வித் ஹோலினஸ். இதை நான் குறித்து யோசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உடனே ஒரு நபரை வெளிப்படுத்தினார். அது வந்து மோசஸ். எல்லாருக்கும் தெரியும் மோசேயை வந்து ஆண்டவர் அழைச்ச அந்த காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு முட்செடி எரியறதை அவன் பார்த்தான். மாமனார் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு எரிகிற முட்செடி அவன் பார்க்குறான். அது எரிந்தும் அவியாமல் இருந்தது. அதை பார்க்கும் பொழுது அவனுக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட், ஐயோ நல்லா எரியுது ஆனால் ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லி கூர்ந்து கவனிக்கிற போகிறான். அப்போ வந்து ஆண்டவர் அவனோட பேசுகிறார். யாத்ரா மூன்றாம் அதிகாரம் எல்லாம் தெரிந்த ஒரு பகுதி தான், முதல் 5 வசனங்களை அதை பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஃபர்ஸ்ட் என்கவுண்டரே, மோசஸோட ஆண்டவர் பண்ணுற ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்லே ஆண்டவர் வந்து பரிசுத்தத்தின் முக்கியத்துவத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன்னா பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். மோசே மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு பெரிய ஒரு விடுதலை, அதை பண்ணுவதற்கு மோசையை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்லே ஆண்டவர் வந்து அவனுக்கு முக்கியத்துவம் படுத்துவது என்னென்னா பரிசுத்தம். நீ நிற்கிற பூமி, நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொல்கிறார். அந்த பரிசுத்தத்தை இந்த நாம வந்து உடையவர்களாம இருக்கணும். சுத்தமான பாத்திரத்தை மட்டுமே தேவனால் பயன்படுத்த முடியும். ஒருவேளை வெளியே அலங்காரமாக இருக்கலாம், ஆனால் உள்ளே அசுத்தம் இருக்குமானால் அது எந்த விதத்திலையும் பயன்படுவதில்லை. ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப சர்ச்சுக்கு நம்ம ரெகுலராக போகலாம், நம்ம மிஷனில் ஈடுபடலாம், அநேக காரியங்களை செய்யலாம், ஆண்டவருக்காக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லலாம். ஆனால் பர்சனல் லைஃப்பில், உண்மையாக உங்களோட பர்சனல் லைஃப்பில் அசுத்தமாக இருக்குமானால் தேவன் நிச்சயமாக உங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது. ஒருவேளையை பயன்படுத்துவது போல தெரியும், ஆனால் நிச்சயமாகவே கனிகளே இருக்காது. ஆகினால் இந்த வேளையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்ம இருப்போமானால் ஆண்டவரே என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும், ஒரு சுத்தமான பாத்திரமாக என்னை மாற்றும், ஆண்டவர் நிச்சயமாக பயங்கரமாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். நம்முடைய சிந்தை, சொல், செயல் இதிலெல்லாம் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இந்த முகாமில் இருக்கும் பொழுதே நம்ம அதெல்லாம் நம்ம எய்ம் பண்ணலாம். ஆண்டவரே என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய சிந்தையை நீர் பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய சொல்லை நீர் பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய செயலை நீர் பரிசுத்தப்படுத்தும். இதை குறித்து யோசிக்கும் பொழுது அந்த சொல்லும் செயலும் அந்த சிந்தையை சார்ந்துதான் இருக்கிறது. ஒருவேளை பரிசுத்தம் இருக்குமானால் நம்முடைய சிந்தை பரிசுத்தமாக்கப்படும். பொய் இருக்கிற இடத்துல உண்மை இருக்கும். ஒருவேளை பரிசுத்தம் இருக்குமானால் சிந்தையில் பொய்க்கு இடமே இல்லை, உண்மைதான் இருக்கும். ஒருவேளை எரிச்சல் நம்மளதில் காணப்படுமானால் அங்கே சாந்தம் காணப்படும். நம்ம நிதானித்து பார்ப்போம், ஆண்டவரே இடத்துல எரிச்சல் இருக்குமானால் ஆண்டவரே அதை எடுத்து போட்டு எனக்கு சாந்தமுள்ள இருந்தது எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். நம்மளோட சிந்தையில் பரிசுத்தம் காணப்படுமானால் கோபம் இருக்காது, பொறுமை தான் இருக்கும். ஏன் கோபம் வருது? பொறுமை இழந்துடுறோம், கோபப்படுறோம். ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஒருவேளை பகை இருக்குமானால் ஆண்டவரே இடத்துல நட்பை தாரும் ஆண்டவரே. ஒருவேளை யாருக்காவது நம்மளுக்கு ஒரு சிலர் நம்ம பிடிக்காம மனசில் அப்படி ஒரு பகையை நம்ம உருவாக்கி வச்சிருப்போமானால்
இந்த நாளில் எடுத்து போடுவோம். நிச்சயமாகவே தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்தவே முடியாது. நீங்கள் பெரிய தலைவராக கூட இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்தவே முடியாது. அந்த பகையிற்கு இடத்துல நட்பு உண்டாகணும். பொறாமை காடுபடுமானால் அதை தேவன் எடுத்து போட்டு பெருந்தன்மையை தேவன் நம்மளுக்கு தர வேண்டும். இச்சை இருக்குமானால் இச்சையெல்லாம் எடுத்து போட்டு தன்னடக்கத்தை தேவன் நம்மளுக்கு தருவார். பெருமை இருக்குமானால் தேவன் தாழ்மை தருவார். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம சிந்தையில் எல்லாமே எல்லா பாவங்களுமே சிந்தையை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சிந்தை பரிசுமாக்கப்படும் பொழுது நம்முடைய சொல் செயல் எல்லாமே பரிசுமாக்கப்படும். அப்படி இருக்குமானால் தேவன் நம்மளை நிச்சயமாக எடுத்து பயன்படுத்துவார். அந்த மோசையை தேவன் அருமையாக எடுத்து பயன்படுத்தினார். இஸ்ரேவேல் மக்களை அழைத்து செல்வதற்கு தேவன் அவரை எடுத்து பயன்படுத்தினார் பார்த்தோம். அதை வந்து அநேக எஸ்கியூஸ் கொடுக்குறான். யாத்ராம் 4:10 அவன் சொல்கிறான், நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன் சொல்கிறான். ஆனால் அதெல்லாம் நோ ப்ராப்ளம், நான் உனையை யூஸ் பண்ணுறேன், நீ அதெல்லாம் குறித்து எந்த எஸ்கியூஸ் கொடுக்காத, நான் உனையை எடுத்து பயன்படுத்த போகிறேன்னு சொல்கிறார். அது காரணம் பார்த்தீங்கன்னா கடைசியில் எண்ணாமத்தில் பார்க்குறோம், ஆண்டவரே சர்டிஃபை பண்ணுறாரு மோசை குறித்து. மிரியாம் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டாக மோசைக்கு அகைன்ஸ்டாக சில காரியங்கள் பண்ணுவோம், ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அப்போ அவரே சர்டிஃபை பண்ணுறாரு. எண்ணாகமும் 12:3, இதை எல்லாரும் எடுத்து வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். எண்ணாகமும் 12:3, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். ஆண்டவரே சர்டிஃபை பண்றாரு. இதனால ஆண்டவர் சர்டிஃபை பண்ண முடியுமா நம்மளை குறித்து? அதே அதிகாரம் 7 பாருங்க. என் தாசனாகிய மோசேயும் சொல்லி என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். உண்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்டெகிரிட்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ் நம்ம காணப்படுதா ஊழியத்தில்? எதுலையாவது நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இல்லை குறைவுபட்டிருப்போமானால் ஆண்டவரத்தில் இந்த மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே என்னை நீர் மன்னியும், என்னை சரிப்படுத்தும், இதிலெல்லாம் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். ஒருவேளை எனக்கு பகை எரிச்சல் கோபம் இருக்குமானால் ஆண்டவரே எல்லாத்தையும் எடுத்து போடுங்க, இதெல்லாம் வீக்னஸஸ் தான், எடுத்து போடுங்க ஆண்டவரே, என்னை நல்ல குணங்களால் நிரப்பும். அப்படி நம்ம பரிசுத்தப்படும் பொழுது தேவன் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகினாலே இந்த நாளில் நம்ம சிறிய ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை நம்ம கேட்டோம். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு நம்ம வரும்பொழுது நம்ம வந்து ஜெபத்தோடு காணப்படுவோம். வசனங்களை கேட்கும் பொழுது கருத்தாய் கவனிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் பரிசுத்தமாக்குதலோடு கூட ஆணவத்தில் காணப்படுவோம், பரிசுத்தத்தோடு காணப்படுவோம். தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் தயவுசெய்து அவங்க இருக்கிற நிலையில் எழும்பி ஜப நிலையில் நம்ம இருப்போம். ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜபித்து நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் தயவுசெய்து இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று ஜப நிலையில் இருக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் எப்படி உருவானது சொல்லி நாம ஒரு சில காரியங்களை போய் தெரிந்து கொண்டோம். ஒரு ஜபக்குழுவினாலே ஜபக்குழுவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்கிறது. சகோதரன் மைக்கேல் மூலமாக ஒரு நபருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு எழுப்புதல் மூலமாக அந்த ஹூப்ளியே ஆசீர்வதிக்கப்பட்டது. அது மூலமாக அநேக பணித்தளங்கள் உருவானது. ஒருவேளை தேவன் உங்களை கொண்டு உங்களுடைய பகுதியிலே எடுத்து உங்களை ஒரு எழுப்புதலுக்கு காரணமாக தேவன் மாற்ற முடியும். நீங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு அந்த டேலண்ட்ஸ் கிடையாது, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லலாம். மோசே போல் நீங்க சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, டோன்ட் வரி, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ எனக்கு வந்து வாரேன்னு சொல்லு, உன்னை எடுத்து பயன்படுத்துறேன். He doesn't look at your ability, he looks at only at your availability. நீ ஆண்டவருக்கு அவைலபிளான்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே, எழுப்புதலுக்கு காரணமா என்னை எடுத்து பயன்படுத்த நான் ரெடியா இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா எடுத்து பயன்படுத்துவார். ஒரு நபர் மூலமாக பெரிய பகுதியை ஆசீர்வதிக்கப்பட்டது, எழுப்புதலுக்குள்ளாக மாறினது. அதே போல உங்களுடைய பகுதியில உங்களுடைய சபையில ஒருவேளை நீங்க போயிட்டு இருக்கிற சபையில ஒரு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் செய்ய முடியும். அந்த சபையில பெரிய எழுப்புதலுக்கு உங்களை காரணமாக தேவன் மாற்ற முடியும். ஏதோ ஒரு சிறு ஊழியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து தேவன் உங்களை அதன் மூலமாக ஆசீர்வதிக்க முடியும், அதன் மூலமாக பெரிய எழுப்புதலை உண்டாக்க முடியும். ஆகையினால எதையும் குறித்து நம்ம வந்து யோசிக்க வேண்டாம்.
ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் பரிசுத்தம் தான். பரிசுத்தோடு நம்ம காணப்படும் பொழுது, உண்மையாய் நம்ம இருக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தும் சொல்லி ஆண்டவரத்தை நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். ஒருவேளை இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால வந்திருக்கலாம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க, இல்லைன்னா தப்பா நினைச்சிருவாங்க. இல்ல, அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை ஒரு அனாதி தீர்மானத்தின்படி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய ப்ளூ பிரிண்ட்ல பிளஸ் 2016 நீங்க அட்டன் பண்ணுங்க சொல்லி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற ஏற்கனவே. கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்திருக்கிற நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட அந்த இடத்துல தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆகினால எதிர்பார்ப்போடு கூட ஒவ்வொரு செஷனுக்கு வரும்பொழுது ஆண்டவரே என்னோட நீர் பேசும் சொல்லி ஒரு ஜெபத்தோடு கூட வருவோம், ப்ரே பண்ணிட்டு வரலாம். அப்படியே வரும்பொழுது தகாத சிந்தனைகள் நம்மளுக்கு வராது. வசனங்களை கருத்தாய் கவனிக்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுவார். வசனங்கள் அவ்வளவு ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. சாதாரண ஒரு பிரிண்டிங் இல்ல, புக்ல இருக்கிற ஒரு பிரிண்டிங் லெட்டர்ஸ் இல்ல, அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அதன் மூலமா தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இடத்துல காணப்படுகிற எரிச்சல், கோபம், பகை, பொறாமை, பெருமை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. இச்சை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. ஒருவேளை இப்படிப்பட்ட காரியத்தினாலே ஒருவேளை தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த கூடாமல் இருந்திருக்கலாம். இந்த நாளிலே நம்ம அர்ப்பணிப்போம், ஆண்டவரே நீர் என்ன எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட நல்ல குணங்களினால் நிரப்பும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அங்கு அசுத்தத்திற்கு இடம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர், சாதாரண ஆவியானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அவர் வரும்பொழுது பரிசுத்தம் தான் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அசுத்தத்திற்கு இடமே இல்லை. ஒருவேளை நம்முடைய பலவீனங்கள் சொல்லலாம், ஆனால் தேவன் நம்மளை பலப்படுத்துகிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கு சொல்கிறார். ஆகையினாலே தேவன் நம்மளை பலப்படுத்தி பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்வதற்கு அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். ஜெபிப்பதற்கு நமக்கு சோர்வு வரும்பொழுது ஆண்டவர் நாமும் கூட உனக்காக ப்ரே பண்றேன்னு சொல்றாரு. வேத வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது புரியாமல் இருக்கும் பொழுது அதை விளக்கி சொல்றார். ஒருவேளை ஆவின் அபிஷேகத்தை பெறாமல் இருப்போமானால் ஆண்டவரே என்னை நீர் நிரப்பும் ஆண்டவரே சொல்லி நம்ம ஜெபிப்போம். இன்னும் அநேக நேரங்களிலே அதற்காக சமயம் கொடுக்கப்படும் பொழுது நம்ம ஜெபத்தோடு காணப்படுவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அந்த ஸ்கிரீன்ல வந்து ஒரு பாட்டு வந்து நம்ம போட்டுக்கிறோம். அந்த பாடலை உணர்ந்தவர்கள், அர்த்தம் உணர்ந்தவர்களாக இந்த இடத்துல ஜப நிலையிலேயே நம்ம அதை பார்த்து பாடலாம். Thank you.
இடத்துல காணப்படும் என்னில் துவங்கட்டும் ஆண்டவரே. அந்த எழுப்புதல் என்னில் துவங்கட்டும், எம் தேவை சந்திப்பி உம் வார்த்தையின்படி ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு செஷனுக்கு வரும் பொழுதும் ஜெபத்தோடு காத்திருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. வசனங்களை தியானிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது கருத்தாய் செய்வதற்கு நீ கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களிடத்துல பரிசுத்தம் எப்பொழுது காணப்பட வேண்டும் சொல்லி கத்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே எங்களுக்கு காணப்படுகிற எல்லா அசுத்தங்களையும் எடுத்து போட முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை நீர் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. கத்தாவே நாளைய தினத்திலிருந்து நாங்கள் கேட்க போகிற ஒவ்வொரு செய்தியும் ஆண்டவரே இந்த எங்களுக்கு ஆசீர்வாதமா மாறத்தக்கதாக ஆண்டவரே, அதன் மூலமாக நாங்கள் முதல்ல எழுப்புதல் அடையத்தக்கதாக, எங்கள் மூலமாய் ஆண்டவரே எங்களை தேசம் எழுப்புதல் அடையத்தக்கதாக ஆண்டவரே. அந்த கடந்த நாட்களில் 1960 ஆண்டுகளிலே ஆண்டவரே எழுப்புதல் நாட்களாக காணப்பட்டது ஆண்டவரே. அநேக இயக்கங்கள் உருவானது ஆண்டவரே. பிளஸிங் யூத் மிஷன், பிரெண்ட்ஸ் மிஷன், பிரேயர்மேன், விஸ்வவாணி சொல்லி எத்தனையோ இயக்கங்கள் ஆரம்பித்தது ஆண்டவரே. அப்படிப்பட்ட நாட்கள் ஆண்டவரே திரும்பமாக தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இடைப்படும் முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உட்காருங்க.